மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த ஆண்டு முழுவதும் இதை கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்தலுடைய நோக்கமே இன்று அது ஒரு பெரிய ஆபத்தினை சிக்கியிருக்கிறது. கட்சியினுடைய மாநில செயலாளர் குறிப்பிட்டதை போல சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெறாத இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு இயக்கம் இன்று ஆட்சிக்கு வந்திருக்கிறது. இந்திய அரசியல் சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அவங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில ஆர்எஸ்எஸ் பத்திரிகை இப்பொழுது வரக்கூடிய வார ஏழு அதில் 1947 அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார் என்று கேட்டால் இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம் இல்லை, இது நியமிக்கப்பட்டவர்களால் உருவாக்கப்பட்ட அரசியல் சட்டம். நம்முடைய அரசியல் சட்டம் என்பது மனுநீதியுடன் இணைந்ததே தவிர இது பிரிட்டிஷ்காரர்களுடைய அரசியல் சட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற உறுதியுடன் அவர்கள் இருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய நடைமுறை கொள்கைகள் அது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்தான போக்குகள் இன்று ஒரு மாற்று அரசாங்கமாக சங் பரிவாருடைய ஆட்சியில் நம்முடைய நாட்டிலே வந்திருக்கிறது. அதை எதிர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் உருவாகி கொண்டிருக்கிறது. இப்போ தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதை நாம் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. புதிதாக விடுதலை அடைந்த நாடுகள் அத்தனையிலுமே ஜனநாயகம் தடுமாறிக்கொண்டிருக்கிறது என்பதை கம்யூனிஸ்ட் காட்சி நாம் மறந்துவிடக்கூடாது, ஜனநாயக கட்சிகளை மறக்க விடக்கூடாது. அது பங்களாதேஷாக இருக்கலாம், பாகிஸ்தானாக இருக்கலாம், ஸ்ரீலங்காவாக இருக்கலாம், இந்தோனேஷியாவாக இருக்கலாம். இந்த நாடுகளையெல்லாம் நீங்கள் ஒரு முறை யோசித்து பார்த்து என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் என்பது தடுமாறி இருக்கிறது, இராணுவ ஆட்சி வந்திருக்கிறது. நம்முடைய நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான மிகப்பெரிய உந்து சக்தி என்பது மக்களுடைய சக்தி தான். ஆக ஜனநாயக உணர்வுகளை வளர்ப்பதற்கு மக்களை மேலும் மேலும் தயார் செய்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னால் என்ற அத்தனையும் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நவீன தாராளமயம் என்பது இன்றைய அரசியலை இன்றைய வாழ்க்கை முறையை தீர்மானிப்பது என்பது சந்தை என்கிற இடத்திற்கு வந்திருக்கிறது. சந்தைதான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் என்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நவீனமயமாக்குதல் போன்ற விஷயங்கள் என்று நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய ஆபத்தையும் வேலையில்லா கொண்டாட்டத்தையும் அதிகப்படுத்தியிருக்கிறது. அது ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் இறங்கி போராடுவதற்கான சிறப்பான மண்வளங்கள் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய சுதந்திரத்துக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு எதிர்ப்பு சக்திகளும் வந்திருக்கிறது. இந்த வாய்ப்பை மார்க்சிஸ்டுகள், ஜனநாயக சக்திகள், இடதுசாரி இயக்கங்கள் பயன்படுத்துவது என்பது மிக முக்கியம் என்கிற காரணத்தால் தான் கட்சியினுடைய மத்திய குழு இந்த ஆண்டு முழுவதும் இதை கொண்டாட வேண்டும் என்று ஒரு பொருளுடன் ஒரு அர்த்தத்துடன் இதை செய்திருக்கிறது. தமிழ் மாநில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதே முடிவை எடுத்திருக்கிறது. இதை எந்தெந்த வடிவில் எப்படி கொண்டு போக போகிறோம், மாணவர்களிடம் எப்படி கொண்டு போக போகிறோம், வாரிபர்களிடம் எப்படி கொண்டு போக போகிறோம், பணியில் இருக்கக்கூடிய பல்வேறு உழைப்பாளிகளிடம் எப்படி கொண்டு போக போகிறோம், வேலை இல்லாதவர்களிடம் எப்படி கொண்டு போக போகிறோம் என்பதையெல்லாம் கட்சி தீர்மானிக்கும் என்று கூறி இந்த நாள் மிக சிறந்த நாள், இந்த நாள் போற்ற வேண்டிய நாள், இந்த போற்றுதலை தொடர்வோம் என்று கூறி எனக்கு அளித்த வாய்ப்பில் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.